அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் நிதியளித்தது அடிப்படையில் முதல்கட்டமாக 100 பேருந்துகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரத்தால் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் 73 பேருந்துகள் இப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த இன்னும் 2 மாதத்திற்குள்ளாக மீதம் இருக்கின்ற 1,666 பேருந்துகளில் மீதம் இருக்கின்ற பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். அடுத்த கட்டமாக டெண்டர் விடப்பட்டிருக்கின்ற ஜெர்மன் வங்கியை நிதியுதவியுடன் வாங்கப்படுகின்ற பேருந்துகளும் இன்னும் 4-5 மாதத்தில் படிப்படியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். கட்டுமான பணி முடிக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பேருந்து இயக்கிறது சிரமப்பட்டிருக்காங்க. கட்டுமான பணிகள் எல்லாம் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. சிஎம்டியை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக என்ன வசதி வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், அவர்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து முனையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்பது. காரணம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முழுமையாக அங்கிருந்து பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது இவர்களும் அங்கிருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் போக்குவரத்துறை சார்பாக வைக்கின்ற அன்பான வேண்டுகோள். அதாவது கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து முனையம் திருவிழா உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக முன்பதிவு செய்தவர்கள் அதுபோல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கட்டணத்தொகை திரும்பி வழங்கப்பட்டது. அவர்கள் அங்கிருந்து அந்த பேருந்து இயங்குகிறது. இப்ப எல்லாமே அங்கிருந்து தான் முன்பதிவு செய்யப்படுகிறது. எனவே மேற்கொண்டு அந்த பிரச்சனைகளாக அது குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு சிஎம்டிஏ அரசு போக்குவரத்து துறை காவல்துறை எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். உங்களுக்கு முன்பாக படிப்படியாக துவங்கிடுச்சு. அங்கிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக துவங்கிடுச்சு. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளும் அங்கிருந்து அது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வருகின்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு தொடர்ந்து நிதி நெருக்கடி பேச்சுவார்த்தை முடிவடையில் சொல்றீங்க. 7 அதுக்கான தேவை இருக்கா? பேச்சுவார்த்தை தேவை இருக்கா? ஏன்னா நிதி நெருக்கடின்னு இல்ல, அது வந்து தொழிலாளர் நலத்துறைக்குள்ள அவங்க கொடுத்திருக்கின்ற மனுவின் அடிப்படையில் அவங்க அதை பேசியிருக்காங்க. அது அரசு சார்பாக அவங்க பேசுவாங்க. எல்லோருக்குமான கோரிக்கை நிறைய இருக்கிறது. பொதுமக்களுக்காக இருந்தாலும் பல்வேறு துறையிலே பணியாற்றுகிறவர்களாக எல்லா கோரிக்கையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை உணர்ந்தவர்கள் பணிக்கு வருகிறார்கள், மற்றவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். மதுரையில் நானே போய் நேரடியாக என் கையால் தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். மதுரை, அதாவது அதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பில்டிங்கிறது வந்து காத்திருப்பவர்கள் நிறையா இருக்கலாம். தேவை எவ்வளோ பேர் எடுக்கலாம்னு அரசு வந்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓய்வு பெறுகிறவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அந்த இடத்துல வந்து காலி பணி இடங்கள் நிரப்பப்படுகிறது. அதில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தான் முக்கியமாக காலி பணி இடங்கள் இருக்கிறது. அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அரசு ரீதியான துறை ரீதியாக அலுவலக பணி வேணும்னு கேட்டு காத்திருக்கிறவங்களுக்கு அந்த காலி பணியிடம் வருகின்ற போதுதான் அவர்களை நிரப்பப்படியும் அதை புரிந்து கொண்டும் காலி பணி காத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான செய்தி. நம்ம எம்டிசி பஸ்ல நல்ல தீர்வு மாதிரி செய்யப்பட்டிருக்கு. படிப்படியாக நம்முடைய மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. படிப்படியாக எல்லா பேருந்துகளிலும் தானியங்கி கதவு பொறுத்த நடவடிக்கை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளும் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார்.